நீ அத்தனையும் செய்யணுங்கிறீங்க. கண்டிப்பா இது ஒண்ணு என்னால முடியாது முடியாது. அதனால நான் கேட்கற ஆட்களை கொடுங்க, அதே மாதிரி அந்த வேலையை செய்து முடிக்கிறா இல்லையா பாருங்க. சரிங்க சரிப்பா, எங்களை கேட்க மாட்டியா? உங்க எல்லாம் நான் கேட்க மாட்டேன். என்னங்க கட்டளை இட்டவங்களை போய் கேட்டா எனக்கு என்ன மரியாதை இருக்குது? அதனால நான் கேட்கற ஆளை கொடுங்க. கொடுங்க. நீங்க எல்லாம் தேவர்கள். ஆமா, இப்பேற்பட்ட தேவ சபையில் அத்தனை பேரும் அமர்ந்திருக்கீர்கள். நீங்க எல்லாம் குருவாக மதிப்பவர் யார்? யார் அப்படி என்று என்னடா முக்கியமான இடத்துல கை வைக்கிறான். சரி, அவர் தான் பிரகஸ்பதி. பிரகஸ்பதி அவரை எனக்கு துணையாக துணையாக கொடுங்க. அவரை கொடுத்தாங்க. நீங்க எல்லாம் எதிரியாக யாரை நினைக்கிறீர்கள்? நினைக்கிறீர்கள் அசுராதிகள். அந்த அசுராதிகள் எல்லாம் குருவாக விளங்கக்கூடியவன் யார்? யார்? அவன் தான் சுக்கர பகவான். சுக்கர பகவான் அன்னவனை எனக்கு துணையாக துணையாக கொடு. இந்த ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் வித்த இருக்கும். ஆமா, இந்த ரெண்டையும் ஒருத்தன் கத்துக்கிட்டு இருப்பான். அவனை வச்சு உங்க வண்டி ஓடிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கும். அது யார் ஆளு அப்படின்னு? சரி, அவர் தான் புதன் பகவான். புதன் பகவான் அவரை எனக்கு துணையாக துணையாக கொடு. மேலே ஆகாயம், இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு ஆனவங்க, உங்களுடைய தேவர்கள். கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் நினைச்சா என்ன அழிச்சிருவாங்க. புரியுதா? கண்டிப்பா. அதனால இவங்க ரெண்டு பேர்த்தையும் சமாளிக்க கூடிய ஒருத்தர் இருப்பான். இருப்பான் அவையார். அவன் தான் பூமி தேவியால் வளர்க்கப்பட்டவன் செவ்வாய் செவ்வாய் பகவான். அன்னவனை எனக்கு துணையாக துணையாக கொடு. வந்துடுச்சா வேற? கண்டிப்பா. சரி, கல்வி வந்துருச்சு, வேற வந்துருச்சு, குரு வந்துருச்சா? ஆமா. இதுக்கு மேல என்ன வேணும்? வேணும் தேவர்களுடைய தேவிமார்கள் எல்லாம் இருக்காங்க. ஆமா, இவங்களுடைய லீலா வினோதங்கள்லாம் எனக்கு தெரியும். தெரியாது, நேத்து பிறந்த காலம் நான். கண்டிப்பா. அதனால இவங்களுடைய லீலா வினோதங்களை கண்டறிஞ்சவன் யார்? சரி, அவன் தான் சந்திர பகவான். சந்திர பகவான் அன்னவனை எனக்கு துணையாக கொடு. கொடு. கொடுத்துட்டியா? உனக்கு பாதியா வந்துட்டுனா? கண்டிப்பா. இப்ப என்ன பெத்துட்டு ஓடுனாம பாரு, எங்க அப்ப விட்டுட்டு அந்த அப்பனை கொஞ்சம் துணையாக கொடு. துணையாக கொடுங்க அப்படின்னு. சரி, அப்படி கொடுத்தாரு. சரி, அப்படியும் வாங்கிட்டேன். ஆமா, இதுக்கு மேல உங்களுக்கு சமமா நான் வந்துட்டேன். வந்தாச்சு. ஒருத்தரையும் எழுத்து நான் பிடிக்க கூடாது. கூடாது. அதனால ராகு கேது என்று ஆமா ரெண்டு பேர் இருக்கிறாங்க பாரு, எனக்கு துணையா ரெண்டு பேர் கொடுங்கன்னு கேட்டேன். கொடுங்க. அதுக்குதான் பகவான் புன்னகையாக சிரித்தார். சிரித்தார். சனிதேவா, சற்று நேரம் காத்திரு. காத்திரு, சிலது காலம் பொறுத்தால் உனக்கு துணை தானாக வரும் அப்படின்னாங்க. ஏன்னா அவங்க அதுக்கு முன்னே திட்டம் போட்டாங்க. கண்டிப்பா அசுராதிகளை ஜெயிக்கணும், பால்கடலை கடையணும், கடையணும், அங்க அசுரன் எழுப்போம், அவனை அழிப்ப. கண்டிப்பா அதுல உருவாகிறோம், இவங்கிட்ட கொடுக்கணும் கொடுக்கணும் அப்படின்னு பகவான் முடிவு பண்ணிட்டார். அப்படி முடிவு பண்ணிதான் என்ன படைச்சிருக்க படைச்சிருக்கிறார். அப்படி வரும்போது அப்படி அவர் பால்கடலை கடையறதுக்கு முயற்சி இருவருக்கும் சமமாக நின்று பங்கிட வேண்டும் என்று சொல்ல சொல்ல இந்த பங்கிடுவதை ஒரு பெண்ணுதான் பங்கிட வேண்டும் என்று அசுரர்கள் கட்டளையிட அதை ஏற்றுக்கொண்ட பகவான் மோகினியாக அவதாரம் எடுத்து அவரே பங்கிட்டு வந்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் தலைகள் புராணமாக நின்று அமுதத்தை பெற்றான் அசுரன். அசுரன் அதை கண்ட சூரியனும் சந்திரனும் சைகை மூலமாக இருவருக்கும் காண்பிக்க காண்பித்த உடனே பகவான் மோகினியாக இருந்தவர் அப்படியே அமுதத்தை மறைத்து சக்கராயத்தை வரவைத்து அவன் வாங்கியவன் அசுரன் என்று நினைத்து சக்கராயத்தால் இருதுண்டாக பிறந்தார். நான் செய்த அரக்க குணங்கள் எனக்கு மாறிவிட்டது. கண்டிப்பா கட்டது கையிலே வாங்கியது அமிர்தம். அதனால் எனக்கு வாழ்வான உயிர் பிச்சை கொடுங்க கொடுங்க என்று அவரை கேட்க கேட்க அப்போது உன் தலைவேறு முண்டவேராக படைத்து படைத்து ராகு கேதுகளாக உற்பவம் செய்து செய்து இவங்க யாரு? சவர்பாணி என்ற அவனை பிளந்து சரி அவனுக்கு உயிர் பிச்சை கொடுத்து ராகு கேதுகளாக உற்பவம் செய்து செய்து ஒன்பது பேரா, அதாவது ராகு கேதுகளை சேர்த்து என்னோட ஒன்பது பேர். சரி பரவாயில்ல, கேட்டதும் கொடுத்துட்டீங்க. கண்டிப்பா இவங்க எல்லாம் இது கொண்டு எங்க அப்படின்னு அப்பதான் கேட்டார். சரி பகவான் சொன்னார், சனிதேவா, தேவா சிலது காலம் பொறுத்து பிறக்க போவது கலியுகம். முன்னான சித்திரைய மூல நட்சத்திரத்தில் புண்ணான கலியுகம் உற்பவம். அந்த கலியுகத்தில் தான் நீங்க எல்லாம் கண்கண்ட தெய்வமா வழங்க போறீங்க. அங்கதான் உங்களுக்கு வேலை. சித்திரை மாதத்தை முதல் வீடாக வைத்து பங்குனி வரை 12 மாதத்தையும் 12 வீடுகளாக பாவித்து அசுவனி முதல் ரேவதி வரை 27 நட்சத்திரங்களையும் துணையாக கொண்டு 9 பேர், 12 கிரகம், 27 நட்சத்திரம், மூணையும் கூட்டு 48 மகரமான மண்டலத்திற்கு 48 மகரமான மண்டலத்தில் அப்பேற்பட்டபடி இருக்க தேவ சபைக்கு அழைத்ததால் என்னுடைய கிராமத்தில் அமர்கிறேன். என்னை கேடி யாராக வந்தா சீக்கிரம் அப்படியே.
ஐயர் சனி தேவன் இருந்தால் நாரத மகாமணி வந்துருப்பாங்க. சுவாமி மண்டலேஸ்வரர் நம்மளது நவகிரக மண்டலத்தை தேடி நாரத மகாமணி வந்திருக்கிறார். அப்படியா? ஆமாங்க. பாத்தியா? பாத்தங்க. சமண்டலம் கையில இருக்கு? இருக்குதுங்க. ஆமாங்க. நீங்க கையில வச்சிருக்கீங்க? வச்சிருக்காருங்க. யார் அவர் தான்? ஆமாங்க. அப்படின்னா அவர் தேவ ரிஷி இல்லையா? கண்டிப்பா. அவர் அழைச்சு தக்க சமாதானம் கொடு. தமிழ் சாப்பிடுவாங்க. என்ன குண்டி அவங்க சித்த வச்சு பச்சா என்ன?